ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. மாநிலங்களின் நிதி உரிமையை பறிப்பது ஆக்சிஜனை நிறுத்துவதற்கு சமம். அதைதான் பாஜக அரசு செய்து வருகிறது என்று மத்திய அரசை கண்டித்து டெல்லி ஜந்தர் மந்தரில் கேரள அரசு நடத்திய போராட்டத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் காணொலி மூலமாக பேசினார். மத்திய அரசின் நிதி ஒதுக்கீட்டை கண்டித்தும் மாநில உரிமைகள் மற்றும் கூட்டாட்சி கோட்பாட்டை பாதுகாப்பதாக கூறியும் டெல்லி ஜந்தர் மந்தரில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதற்கு ஆதரவு தெரிவித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் காணொலி மூலமாக பேசினார். அவர் பேசுகையில், இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க பினராயி விஜயன் எனக்கு அழைப்பு விடுத்திருந்தார். நான் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டு புதன்கிழமைதான் இந்தியா திரும்பினேன். அதன் காரணமாக என்னால் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க முடியவில்லை. திமுகவின் சார்பாக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல், தியாகராஜன் மற்றும் எம்பிக்களை அனுப்பினேன். நிதி பகிர்வில் தங்களின் மாநிலத்திற்கு பாரபட்சம் காட்டப்படுவதற்கு எதிராக எல்லா மாநிலங்களும் போராட்டம் நடத்துகிற சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதற்கு காரணமான மத்திய பாஜக அரசு மக்கள் மன்றத்தில் பதில் சொல்ல வேண்டிய நாள் சீக்கிரமே வரும். விபி சிங் பிரதமராக இருந்தபோது தமிழகத்தின் முதல்வர் கருணாநிதியிடம், நீங்கள் தமிழகத்தின் கோரிக்கைக்காக ஒருமுறை கூட டெல்லிக்கு வர தேவையில்லை, அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்க மாட்டேன், தமிழகத்தில் இருந்தபடியே சொன்னால் போதும், நிறைவேற்றி தருவேன் என்று சொன்னார். மாநிலங்களை மதிக்கின்றவர்களாக முந்தைய பிரதமர்கள் இருந்தார்கள். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி மாநிலங்களை நகராட்சிகளைப் போல நினைக்கிறார். இத்தனைக்கும் குஜராத் மாநில முதல்வராக இருந்து அதன் பிறகு பிரதமர் ஆனவர்தான் மோடி. ஆனால் பிரதமர் ஆனதும் அவர் செய்த முதல் செயல் மாநிலங்களின் உரிமையை பறித்ததுதான். நிதி உரிமையை பறித்தார், கல்வி உரிமையை பறித்தார், மொழி உரிமையை பறித்தார், சட்ட உரிமையை பறித்தார். மாநிலங்களின் நிதி உரிமையை பறிப்பது ஆக்சிஜனை நிறுத்துவதற்கு சமம். அதைதான் பாஜக அரசு செய்து வருகிறது. இது ஏதோ எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் நடக்கிறது என்று பாஜக முதல்வர்கள் நினைக்க வேண்டாம். நாளை உங்கள் மாநிலங்களுக்கும் இதே கதிதான் என்று எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன் என முதல்வர் ஸ்டாலின் பேசினார்.